அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களிடம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட்டாக நம்முடைய வீடியோ கண்டா வர சொல்லுங்க, அந்த பாட்டுடைய ரிவ்யூ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய வியூஸ் வந்திருக்கு, நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு, நிறைய ரிப்ளைஸும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அயன் லேடி ஆஃப் தமிழ்நாடு செல்வி ஜெய ஜெயலலிதா அவருடைய பர்த்டே. பர்த்டே அதுமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, தலைவி படத்துடைய ரிலீஸ் டேட். ஏன்னா அதில் கங்கனா ராணுவ ஜெயலலிதா கேரக்டரில் அவங்களுடைய பயோபிக்கில் ஜெயலலிதா கேரக்டரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை ஏஎல் விஜய் டேரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னா 23rd of April 2021 அப்படிங்கிறத அஃபீஷியலாக ஒரு போஸ்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய பர்த்டே, 73rd birthday. அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதில் வந்து எம்ஜிஆர் நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும், சமுத்திரக்கணி இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த படத்துக்கு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய படத்தை ஃபுல்லாக சென்சார் போர்டு பார்த்து முடிச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக சர்டிஃபை பண்ணிடணும், அதுக்கப்புறம் படமும் வந்துட்டு நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடணும் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயம். ஏப்ரலில் வந்து கர்ணனும் ரிலீஸ் ஆகுது, அது ஒரு விஷயம். அது சிங்கிள் டேட்லேயே வருது, இது பட் 23rd வருது, டபுள் டேட்டில் வருது, 23rd of April வருது, அது டேட் அதுவும் ஏப்ரலில் தான் வருது. பட்டு ஸோ ரெண்டு படங்கள் ஏப்ரலில் இருக்குது. இன்னும் என்னென்ன படங்கள்லாம் ஏப்ரலில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ பேபி 3rd single, ஏன்னா படத்தில் வந்து ஆல்ரெடி 2 single வந்துருச்சு, செல்லம்மா அதுக்கப்புறம் வந்து நெஞ்சமே, இப்போ வந்து ஸோ பேபி அப்படிங்கிற 3rd single வருது. எத்தனை மணிக்கு அப்புடின்னா நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது பாட்டு. அதை கேட்டதுக்கப்புறம் அதுக்கும் வந்து ரிவ்யூ கொடுத்துருவோம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. படம் வந்து மார்ச் மாதமே வருது டாக்டர், 26th of March வருது, அது வந்து 23rd of April தலைவி. ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை சரியாக கேட்கல அப்படின்னா நீங்கள் ரிமைண்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ 26th of March வந்து சிவகார்த்தியினுடைய டாக்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வந்து அந்த படத்துலேருந்து 3rd பாடல் அனிதுடைய இசையில் டெரிசிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சுவாரஸ்யமான விஷயமே என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சினா, ஸோ பேபியோட சாங் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வீடியோக்குள்ளே நடந்திருக்கும், அது என்ன அப்படிங்கிறீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் லிரிசிஸ்ட் யார் அப்படின்னா, நம்ம எஸ்கே தான் வந்து லிரிசிஸ்ட்டு. செல்லம்மா சாங்கும் வந்துட்டு அவர் தான் வந்து எழுதியிருந்தார். ஸோ இந்த படத்தில் ஸ்பெஷலி பார்த்தா 2 சாங்கு அவர் தான் எழுதுகிறாரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் எத்தனை பாட்டுகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பாட்டு சிவகார்த்தி எழுதுகிறாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்டு படம் வந்து ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் தான் அடுத்த தளபதியுடைய 65வது படத்தை பண்ண போகிறார். அதுக்காகவே வந்துட்டு இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இந்த நெல்சன் திலீப்குமார் அப்படிங்கிறவர் ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அது கோலமாக கோகிலா. அதுக்கப்புறம் வரப்போன படம் தான் டாக்டர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிறத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. வேலைக்கு வராத ஊழியர்களுக்கு ஊதியம் கிடையாது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இயங்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுனால இதையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிடும். பட் அவங்க சைட்லேருந்து திட்டவட்டமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்ச மாதிரி ஸ்ட்ரைக் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈவினிங் நியூஸில் ஒரு ட்வீட் வந்து வந்துருந்துச்சு, அஃபிஷியலாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கிற விதமாக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வேலைக்கு வரல அப்படின்னா ஊதியம் கிடையாது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நியூஸுமே, எல்லா சினிமா நியூஸாக இருக்கட்டும், நம்ம டே டு டே நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே அஃபீஷியலாக வந்து தான் கொடுக்குறோம். எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து ஃபேக் பண்ணி நாங்களாக க்ரியேட் பண்ணி எந்த நியூஸுமே கொடுக்குறது கிடையாது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் எஸ், தேங்க்யூ.